வணங்க, இது அக்ரி நாகராஜன் யூடியூப் சேனல். இப்போ நம்ம பார்க்குறது வந்துட்டு மாதிரி மாடி தோட்டத்தை பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து சொட்டு நீர் போட்டிருக்காங்க. சொட்டு நீர் போட்டு க்ரோ பேக்கில் காய்கறிகள் கீரைகளெல்லாம் பயிர் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு முதல்ல வந்துட்டு நம்ம உரம் எப்படி தயார் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பார்ப்போம். மக்கிய தேங்காய் நார் கழிவு 1 கிலோ, மண்புழு உரம் 1 கிலோ, மண் செம்மண் வந்து 1 கிலோ, வேப்பம் புண்ணாக்கு 100 கிராம், கியூமிக் ஆசிட்டுங்கிறது கியூமிக் பொட்டாசியம் குமேட் பங்க 20 கிராம், ட்ரைகோட்ரமா 4-5 கிராம் எடுத்துகிட்டு இதை மிக்ஸ் பண்ணிடுறோம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம தேவையான க்ரோ பேக்கில் கீரை போகிறதுமான அகலமான பேக்காக இருக்கணும். ஒரு 2 to 3 அகலம், உயரம் வந்துட்டு ஒரு 1/2 அடி வர மாதிரி 1/4 அடி வர மாதிரி வச்சுக்கலாம். இதை நிரப்பிட்டு விதை உண்டுறதா விதை, செடி உண்டுறதா செடி பண்ணிட போகிறோம். இதை வச்சுட்டு பயிர் வளரக்கூடிய பருவத்தில் வந்துட்டு உங்களுக்கு பூச்சி தாக்குதல் வரும், வெள்ளைகள் தத்துப்பூச்சிகள்லாம் கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். இதை வந்து அந்த க்ரீன் ஹவுஸ்க்குள்ளே போட்டோம்னா இந்த பூச்சி தாக்குதல் குறைவாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம என்னெல்லாம் பயோவில் உயிரியல் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தலாம்னு பார்த்தா, இதில் முதல்ல பார்த்திங்கன்னா வந்துட்டு அஸ்வினி, பேன், தத்துப்பூச்சி இந்த மாதிரியான பூச்சிகள் வரும். இதில் வந்து வெர்டிசிலியம் லக்கானிங்கிற பயோ உயிரியல் பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தலாம். 1 லிட்டருக்கு வந்து 2 மில்லியிலிருந்து 3 மில்லி வரைக்கும் பயன்படுத்தலாம். அடுத்தது வண்டுகள் வந்ததுன்னா மெட்டாரேசியம் பயன்படுத்தலாம். இதிலேயே வந்துட்டு புழுக்கள், காய் துளைப்பான், தண்டு துளைப்பான் இதெல்லாம் வந்ததுன்னா பெவேரியா பேசியானா பயன்படுத்தலாம். இலைப்புள்ளிகள் வந்துச்சுன்னா நம்ம சூடோமோனோஸ், இந்த முதல்ல சொன்ன இந்த பூச்சிக்கொல்லிகள் புழுக்கொல்லிகள் எல்லாமே 2-3 மில்லி 1 லிட்டருக்கு பயன்படுத்தலாம். அடுத்தது சூடோமோனோஸ், இது வந்து இலைப்புள்ளிகள் இலைக்கருகளுக்கு பயன்படுத்தலாம். இது வந்துட்டு திரவமாக இருந்தால் 2-3 மில்லி பயன்படுத்தலாம். அதே போல் அடுத்ததாக வந்துட்டு நூற்புழு வந்துச்சுன்னா பேசிலோ மைசிஸ் அப்படிங்கிற உயிரியல் பூச்சிக்கொல்லி பயன்படுத்தலாம், புழுக்கொல்லியை பயன்படுத்தலாம். இதில் செடியோட வளர்ச்சிக்கு வந்துட்டு அந்த யூரியா பயன்படுத்துறதுக்கு பதிலாக உயிர் உரங்கள்னு பார்த்தோமா அசிட்டோபாக்டர் அசோஸ் பைரலாம், இது திரவ வடிவிலே கிடைக்குது. 1 லிட்டருக்கு வந்து 3-4 மில்லி கலந்துட்டு வேர் பகுதியில் ஊற்றும் போது செடியோட வளர்ச்சி இருக்கும். அடுத்தது மணிச்சத்து, தலைச்சத்து பார்த்தாச்சு. மணிச்சத்து வந்து பார்த்தோமா பாஸ்போ பாக்டீரியாங்கிறது, இதுவும் திரவ வடிவில் கிடைக்குது. இதுவும் அதே போல் 3 மில்லி கலந்துட்டு 1 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு செடிக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம். அடுத்தது சாம்பல் சத்து, பொட்டாஷ் பார்த்தோம்னா இது பொட்டாஷ் மொபிலைசர் அப்படின்னு சொல்லிட்டு உயிர் உரமாக கிடைக்குது. இதுவும் அதே போல் நீரில் பயன்படுத்தி நம்ம விடும்போது செடியோட தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து கிடைச்சிருது. இப்போ நூட்டங்கள்னு பார்த்தோம்னா சீவீடு கடல் பாசி திரவ உரம் இருக்குது, இது வந்து 1 லிட்டருக்கு 3-4 மில்லி கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம். இது வந்து செடியோட வளர்ச்சி ஊக்கியாகவும் பயன்படும், உங்களுக்கு தேவையான நுண்ணூட்டச்சத்துக்களும் கிடைச்சிரும். அதே போல் பஞ்சகாவியா, பஞ்சகாவியம் பயன்படுத்தலாம். 1 லிட்டருக்கு வந்துட்டு 5-6 மில்லி, ஒரு டேங்க் 10 லிட்டருக்கு வந்துட்டு 50 மில்லிருந்து 60 மில்லி வரைக்கும் பயன்படுத்தலாம். இது வந்து வளர்ச்சி ஊக்கியாகவும் பயன்படும், பூச்சி விரட்டியாகவும் பயன்படும். இதை இதுக்கு மேலே பூச்சிகள் வர ஆரம்பித்ததுன்னா அசாடிராக்டின் நீமாயில் வந்துட்டு உங்களுக்கு 0.003% கிடைக்குது. இது 1 லிட்டருக்கு வந்து 3 மில்லி எடுத்து பயன்படுத்திக்கலாம். இதில் வந்து இணக்கவரிச்சி பொறிகளும் பயன்படுத்தலாம், மஞ்சள் ஒட்டும்பொறி, ஊதா ஒட்டுமுறி. மஞ்சள் ஒட்டும்பொறி வெள்ளையை தத்துப்பூச்சிக்கு பயன்படுத்திக்கலாம். இதை வந்து ஊதா ஒட்டுமுறி அஸ்வினி பெண்களுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால வந்துட்டு மாடித்தோட்டமாகவோ வீடு அருகில் இருக்கக்கூடிய குறைந்த நிலத்திலையோ பயன்படுத்தும் போது நமக்கு தேவையான காய்கறிகளை வாரத்தில் 3-4 நாள் வரைக்கும் நம்ம கடையில் வாங்குறத தவிர்த்துட்டு நம்மளே இயற்கை முறையில் விளைவிச்சு பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ போய் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம் நேயர்களே. இதில் ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்டில் உங்களோட கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ தேவைப்பட்டாலும் அதில் பதிவு செய்யுங்க. நன்றி நேயர்களே.